வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸில் ஒரு முக்கியமான சம்மு. இவன் ரொம்ப முக்கியமான சம்மு, ஆனால் இது வரைக்கும் அவனை சீண்டவே இல்லை, எந்த கொஸ்டின் வரலையும் சீண்டலை அவனை. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்குது, வாங்க நம்ம சம் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இஃப் டூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸு, அதே மாதிரி இங்கே டூ காஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க, டூ காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் ஒன் பை ஒய், சரியா? ஒய்இ பிளஸ் ஒன் பை ஒய் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, எக்ஸ் பை ஒய்இ ப்ளஸ் ஒய் பை எக்ஸோட ஆன்சர் இது நம்ம ப்ரூவ் பண்ணோம். டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய் ஆன்சர் டூ ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, எக்ஸ் பர் ஆஃப் என் பை ஒய் பர் ஆஃப் என் அதில் உள்டா, ஒய் பர் ஆஃப் என் பை எக்ஸ் பர் ஆஃப் என் அதை மைனஸ் பண்ணால் டூ ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் எக்ஸ் பர் ஆஃப் எம் ஒய் பர் ஆஃப் என் அது ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணால் டூ காஸ் எம் ஆல்ஃபா என் பீட்டா நம்ம ப்ரூவ் பண்ணோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்கான், டூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸும் கொடுத்துருக்கான். ஸோ இது குவாட்ரடிக் ஃபார்மேட்டில் நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், இன்டூ எக்ஸு பண்ண போகிறேன், த்ரூ அவுட் மல்டிப்ளை பை எக்ஸு. அப்போ என்ன ஆச்சு எனக்கு, டூ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு, இதில் எக்ஸ் எக்ஸ் கட் ஆகிடும் ஒன். ஸோ ஒரே பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா? இது எக்ஸு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குவாட்ரடிக் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன், பி ஈக்குவல் டு மைனஸ் டூ காஸ் ஆல்ஃபா, சி ஈக்குவல் டு ஒன். ஸோ ஏபிசி தெரிஞ்சிச்சா? இப்போ குவாட்ரடிக் ஃபார்மில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ, ஓகேவா? ஸோ ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மைனஸ் பி இருக்குது, எனக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆயிடுச்சு. டூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸோ டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் கா ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஃபோர் ஏசி, ஏ ஒன்று சி ஒன்று, ஸோ ஃபோர் டிவைடட் பை டூ ஏ, ஏ வந்து ஒன், ஸோ ஒன் இன்ட்டு டூ டூ. புரியுதா உங்களுக்கு? பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ டூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஃபோரை வெளில எடுத்துறேன், அப்போ தான் எனக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் கிடைக்கும், அப்போ தான் நான் சைன் ஸ்கொயர் மாற்ற முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் மைனஸ் ஃபோரை வெளில எடுத்துருக்கேன், புரியுதா? பை டூ. ஸோ டூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஃபோர், ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தான் ஆகிடும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மாறிடும், பை டூ. அப்போ டூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ரூட் எடுத்தா டூ, சைன் ஸ்கொயர் ரூட் எடுத்தா சைன் ஆல்ஃபா, ஒரு ஐ இருக்குது, டிவைட் பை டூ. ஸோ டூவை கட் பண்ணி விட்ரலாம். ஸோ எனக்கு ஃபைனல் என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஒரு ஆன்சரு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. சிமிலர்லி நீங்கள் ஒய்க்கு இதே மாதிரி தான் போட போகிறீங்க. போட்டிங்கன்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்ற ஆன்சர் எனக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன தேவைப்படுது, எக்ஸ் பை ஒய் தேவைப்படுதா? ஸோ எக்ஸ் டிவைட் பை ஒய். ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஒய்யோட ஆன்சரு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஸோ காம்ப்ளெக்ஸ் இருந்தால் டிவிஷன் வந்து ஆர்குமெண்ட்டை மைனஸில் பெருத்துக்கோங்க. ஸோ என்ன வந்துடும் எனக்கு ஆன்சர், இப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது ஆர்குமெண்ட் ஆல்ஃபா பீட்டா தான். ஸோ டிவிஷன் வந்தால் மைனஸ் ஆகிடும், மல்டிப்ளையில் இருந்தால் ப்ளஸ் வந்துடும். ஸோ நான் எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிச்சேன். அடுத்து எனக்கு என்ன தேவைப்படுது, ஒய் பை எக்ஸ் தேவைப்படுதா? அப்போ இதுக்கு இது ரிசிப்ரோக்கலாக இருக்கா? ஸோ ப்ளஸ் ஐன்றது என்ன ஆகிடும் எனக்கு, மைனஸ் ஐ தான் மாறிடும், மைனஸ் ஐ. ஸோ ப்ளஸ் ஐ என்ன ஆயிடுச்சு எனக்கு, மைனஸ் ஐ, புரியுதா? இப்போ கொஸ்டின் பண்ண சொல்கிறான், எக்ஸ் பை ஒய்யையும் ஒய் பை எக்ஸையும் ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு என்ன கட்ட என்ன கிடைக்கும் எனக்கு, இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கட் ஆகிடும், மிச்சம் என்கிட்ட என்ன இருக்குது, டூ காஸ் தான் இருக்கும், மிச்சம் என்கிட்ட என்ன இருக்குது, டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆண்டடி ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆன்சரு நான் கண்டுபிடிச்சேன். செகண்ட் நான் படுது தேவைப்படுது எனக்கு, எக்ஸு ஒய் தேவைப்படுது, என்ன தேவைப்படுது, எக்ஸும் ஒய்யும். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்டூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஸோ இன்டூல வந்து ஆர்குமெண்ட் என்ன பண்ண சொன்னேன், ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, புரியுதா? இப்போ ரெண்டுத்தையும் என்ன, இப்போ வந்து அடுத்து என்ன படுது, ஒன் பை எக்ஸ் வைத்தாப்படுது. ஸோ எக்ஸ் பை ஒரு உள்டா தானே, ஒன் பை எக்ஸ் வை. ஸோ ப்ளஸ் ஐனா மாறிடும் உங்களுக்கு, மைனஸ் ஐயா மாறிடும். ஸோ ப்ளஸ் ஐனா மாறிடுச்சு, மைனஸ் ஐயா மாறி போயிடுச்சு. இப்போ ரெண்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, மைனஸ் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸ் ஒய்யையும்
1 by x y என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறோம் சோ மைனஸ் பண்ணோம்னா அந்த 1 by x ஓட சைன் மாறி போய்டும் அப்ப இது மைனஸ் ஆயிடும் இது என்னடா ப்ளஸ் ஆயிடும் அப்ப எனக்கு ரெண்டு காஸும் கட் ஆயிடும் முச்சங்கிட்ட என்ன இருக்கும் 2i sin alpha plus beta இருக்கும் சோ ரெண்டாவது ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நான் மூணாவது போட போறேன் மூணாவது என்ன போறது எனக்கு x power of m தேவைப்படுது சோ x ஓட ஆன்சர் என்னது cos alpha plus i sin alpha sorry alpha பவர்ல m போடுறேன் டி மோவிஸ் தியரம்ன்ற ஒரு தியரம் யூஸ் பண்ணி அந்த m-ஐ முன்னாடி கொண்டு வந்துட்டேன் சோ ஆர்கியுமென்ட்க்கு முன்னாடி வந்துட்டு ஆவேன் சோ cos m alpha i sin m alpha ன்னு ஆயிடுச்சு சிமிலர்லி y க்கும் கண்டுபிடிச்சுக்கலாம் சோ y power of n வேணும்னா என்ன ஆயிடும் அதே மாதிரி n உள்ள வந்துற போகுது சோ cos n alpha ஓகேவா சோ alpha இல்ல beta சோ n beta i sin n beta சோ x power of m ஓ y power of n ஓ கண்டுபிடிச்சேன் அடுத்து என்ன தேவைப்படுது x power of m ஓ டிவைட் பை y power of n சோ ரெண்டே டிவைட் தானே பண்றோம் டிவைட் பண்ண என்ன பண்ண சொல்லி கொடுத்தானே உங்களுக்கு ஆர்கியுமெண்ட மைனஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன் சோ m alpha minus n beta plus i sin m alpha minus n beta நல்லா புரியுதா புரியலனா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நான் அடுத்த வாட்டி அடுத்த வீடியோல போடுறேன் உங்களுக்கு கரெக்ட்டா புரியற மாதிரி சோ அடுத்து என்ன தேவைப்படுது பாருங்க சோ x power of m இருக்கு அடுத்து என்ன தேவைப்படுது எனக்கு क्वेश्चनல y power of n by x power of m சோ உல்டா தேவைப்படுது சோ இத ரெசிப்ரோகலா போட போறேன் உல்டா போட்டா என்ன ஆகும் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு y power of n by x power of m உல்டா போட்டா i மாறி போய்டும் சொல்லி கொடுத்தனா பிளஸ் ஐனா மாறிடும் மைனஸ் ஐயா மாறி போய்டும் நல்லா புரிஞ்சா சோ இப்போ ரெண்டு தின பண்ண சொல்றாங்க क्वेश्चनல மைனஸ் பண்ண சொல்றாங்க क्वेश्चनல பண்ண சொல்றாங்க ரெண்டியோ மைனஸ் பண்ண சோ இது மைனஸ் ஆயிடும் இது நைடும் பிளஸ் ஆயிடும் அப்ப அதோட இது கட் ஆயிடுச்சு ரெண்டு காஸும் கட் ஆயிடுச்சு சோ அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு x power of m by y power of n minus y power of n x power of m இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது எனக்கு 2i sin m alpha minus n beta னு கிடைக்குது புரியுதா நெக்ஸ்ட் நானாவது சம்புக்கு போறேன் நாலா சம்ல என்ன கேட்டிருக்காங்க x power of m y power of n சோ ரெண்டே மல்லே பண்ண சொல்றாங்க சோ எந்த ரெண்டே மல்லே பண்ண சொல்றாங்க இந்த ஆன்சரியோ இந்த ஆன்சரியோ இந்த ஆன்சர் பண்ண சொல்றாங்க மல்லே பண்ண சொல்றாங்க மல்லே பண்ண ஆர்கியுமென்ட் என்ன பண்ண சொல்லி கொடுத்திருக்கேன் ப்ளஸ் பண்ணனும்னு சொல்லி கொடுத்திருக்கேன் சோ ஆர்கியுமென்ட் ப்ளஸ் பண்ண போறேன் அப்ப cos m alpha plus n beta plus i sin m alpha plus n beta புரியுதா நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுது எனக்கு கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் 1 பைல கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு 1 பை ஸோ இது ஒரு ரெசிப்ரோக்கல் இது ஸோ ரெசிப்ரோக்கலாக போட போகிறேன் நான் 1 பை எக்ஸ் பவர் ஆஃப் எம் ஒய் பவர் ஆஃப் எம் அப்போ ஐனா மாறிடும் உங்களுக்கு ப்ளஸ் ஐ மைனஸ் ஐயா மாறிடுமா ஸோ மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ஸோ அடுத்து ரெண்டு தினம் பண்ண சொல்கிறாங்க கொஸ்டினில் ரெண்டு தினம் பண்ணணும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறேன் எக்ஸ் பவர் ஆஃப் எம்மு ஒய் பவர் ஆஃப் என்னையும் எக்ஸ் 1 பை எக்ஸ் பவர் ஆஃப் என் ஒய் பவர் ப்ளஸ் பண்ண போகிறேன் ப்ளஸ் பண்ணதோட இது கட்டாயிடும் எனக்கு ரெண்டு ஐயும் கட்டாயிடும் மிச்சம் என்ன இருக்குது 2 காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ஸோ அந்த ஆன்சர் வந்துருச்சா ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு இதுதான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை ஏன் கேட்கலன்னு தெரியல ஸோ உங்களுக்கு கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்